ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசி எக் பெப்பர் ஃப்ரைங்க. இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப காரசாரமாக, அதே சமயம் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸோட உங்களுக்கு இந்த டிஷ் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 3 எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அயன் கடாயை ஹீட் ஆன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் இதில் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளுங்க, பெப்பர் தூள். இதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை மட்டும் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இது கரிஞ்சுடுங்க ஆயிலில். அதனால் உடனேவே இதில் நம்ம எக்கை வந்துட்டு போட்டுடணுங்க. எக்கை எல்லாத்தையும் கமுத்தி கமுத்தி இதே மாதிரி போடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிட வேண்டாம், ஹையில் வச்சா மசாலாலாம் தீஞ்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க. நம்ம லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிட்டு வரும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விடணுங்க. அந்த எல்லோ வந்து உடையாத மாதிரி மெதுவாக இதை ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைடும், 2 மினிட்ஸ் அடுத்த பேக் சைடும் நீங்கள் நல்லா திருப்பி இந்த ஆயிலேயே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணுங்க. லிட்டை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணுங்க, இல்லைன்னா முட்டையிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெடி வந்து நமக்கு வரும், அதை நம்ம மேலே தெளிச்சிடும். அதனால் கண்டிப்பாக லிட்டை க்ளோஸ் பண்ணியே நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது ஃப்ரை ஆகட்டும்ங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி அதோடய ஆயிலெல்லாம் நிறையா வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் பருப்பு சாதம், இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் எல்லாம் இப்போ நல்லா வற்றி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஈஸியாக நம்ம இந்த டிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பைசி எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.